டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவங்க பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சைக்கு என்னைக்கு மீஹா ஆயில் வணக்கம். நேர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆர் சினிமாவுடைய செய்திகள் வாசிப்பது வித் மீ நவீன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான டே, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே, தலைவருடைய பர்த்டே. அண்ட் தலைவரை பார்த்து ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது. சினிமா பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக தலைவரையும் பிடிச்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு அவருடைய 70th பர்த்டே. அவங்க ஃபேன்ஸு அண்ட் தமிழ் சினிமா ரசிகர்கள், தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ 1950 வந்து அவர் கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து அவர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா 1975 வந்து அவருடைய திரை உலக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணார், அபூர்வ ரகங்கள் படம் மூலியமா. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் தர்பார் வரைக்கும் அண்ட் அடுத்த அண்ணாத்த வரைக்கும் வேற லெவலில் அவர் போயிட்டு இருக்காரு. 70 வயசா சத்தியமாக தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய உழைப்பு இருக்குது. அண்ட் அந்த ஸ்டைலு, அவருக்கான அந்த யூனிக் ஸ்டைலு, அவருக்கான அந்த மாசான டைலாக் டெலிவரிஸு, அண்ட் எந்த ஆங்கிளில் கேமரா கான்ஷியஸாக இருக்கிறது, அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம ரஜினி சாரை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். அண்ட் அவருடைய நடிப்புங்கிறது வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்குது. ஸோ ரஜினி சாரோட ஆக்டிங்னு பார்த்து தான் நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சிருக்கிறாங்க. சிவாஜி சார், கமல் சாருக்கு அப்புறம் ரஜினி சார் வந்து இவரை மாதிரி நம்ம ஸ்டைலாக இருக்கணும், அந்த ஸ்டைல் ஆட்டிடியூட் வந்து ஆக்டிங் திறமை இருக்கிறவங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரஜினி சார் மாதிரி தான் ட்ரை பண்ணும், நான் ரஜினி சார் மாதிரி தான் சிரிக்கணும், ரஜினி சார் மாதிரி தான் சிகரெட் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அது டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கு ரஜினி சாரும் மக்களும் அந்த டைலாக் டெலிவரியும் எல்லாம் சேர்த்து. ஸோ ரஜினி சாரை லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆஸ் அ பர்சனாக கூட அவர் ரொம்ப 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 தங்கமானவர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்கிறவர். அண்ட் அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜில் ஏகப்பட்ட அவமானங்கள், நிறைய ஸ்டேஜ் ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்க. ஆண்டர்சன் எர்ரா வண்டிய அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் ஃபியட் கார் வாங்கினதுலேருந்து. ஸோ அவருடைய வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அவரை தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு, ஸோ சினிமாவுக்கு பெருசாக அழகு ஒன்றும் தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை, நடிப்பு தான் தேவை, ஆட்டிடியூடு தான் தேவை, அந்த அதுக்கப்புறம் அதோட டெடிக்கேஷன் தான் தேவை அப்படிங்கிறதுக்கு நம்ம ரஜினி சார் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவருக்கான அந்த யூனிக் ஸ்டைலில் கொடுத்தது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ அவர் வந்து இன்னும் நிறைய வருஷம் ஆரோக்கியமாக இருந்து படங்கள் செய்யணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாருடைய இஷ்டமும் கூட. அண்ட் டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பிலையும் சரி, தமிழ் ரசிகர்கள் சார்பிலையும் சரி, நம்ம ரஜினி சாருடைய ஃபேன் சார்பிலையும் சரி, எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். எல்லாருமே சேர்ந்து ரஜினி சாருக்கு விஷ் பண்ணிப்போம். அண்ட் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருப்பீங்க, அவருடைய ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருக்கணும், அவருடைய ஆரோக்கியம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவர் இன்னும் நல்லாவே ரொம்ப சீக்கிரமாக அவர் ரெக்கவரி ஆகி வரணும், நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமாக அந்த அரசியலுடைய இன்வால்மெண்ட், அதுவும் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதுக்காக இன்னும் அடுத்த ஃபேஸ் ஆஃப் த லைஃப் ஏகப்பட்ட பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க, வா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த விஷயமும் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்ற எங்களுடைய ஆசைகள். அண்ட் டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பால் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம இன்றைக்கி ரஜினி சார் பற்றியே பேசிகிட்டு இருந்தப்போ, இன்றைக்கி நிறையா ஆர்டிஸ்ட்டு, நிறையா ஹீரோஸ்லாம் வந்து நம்ம ரஜினி சாருக்கு விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது எப்போவுமே நடக்கிறது தான். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாத்த படத்துடைய டைரக்டர் நம்ம சிவா சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் வந்து நம்ம ரஜினி சாருக்கு வழக்கம் போல் ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு, நம்ம அண்ணாத்த படத்துடைய பிகினிங் எப்போ திருப்பி ஷூட் எப்போ ஆரம்பிக்குது, நம்ம லாக்டவுனால் நின்றுட்டு இருந்த ஷூட்டிங் வந்து திருப்பி ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ டிசம்பர் 15 முதல்ல திருப்பி அண்ணாத்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. வெரி வெரி ஹாப்பி நியூஸ். அப்போனா என்ன அர்த்தம்னா, நம்ம சார் ரஜினி சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நல்லபடியாக ஆகிட்டு வராரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து தமிழ் சினிமா சரி, சினிமாவில் சரி, அண்ட் உலக அளவில் சரி, ஜப்பான், சைனா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய பாலிடிக்ஸ்லேயும் நீங்கள் வெற்றி பெறணும், அதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரஞ்சீவி சார் சொல்லியிருக்காங்க. சிரஞ்சீவி சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அண்ட் அது கண்டிப்பாக நம்ம ரஜினி சார் கன்சிடர் பண்ணுவார். அண்ட் அவருடைய திரை உலக அண்ணா நம்ம கமல் சாரோட சேர்ந்து பண்ணுவாரா என்னன்னு தெரியல, பண்ணால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹரிஷ் கல்யாண் இருக்கார் இல்லையா, ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமா ஹரிஷ் கல்யாணுடைய
ரேஞ்ச் வந்து நல்லா ஆயிட்டுருக்குது. பிக் பாஸ்லேருந்து ஒரே ஒருத்தர் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவருடைய ஆட்டிடியூடு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு மக்களால் ஏற்றுக்கக்கூடிய ஒருத்தராக ஹரிஷ் கல்யாண் மாறினார். அண்ட் அவருக்கு ஏகப்பட்ட படங்களும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம ரஜினி சாருடைய பர்த்டேக்கு வந்து அவர் சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நம்ம தளபதி மூவி இருக்கும் இல்லையா, ரஜினி சார், நம்ம மம்முட்டிலாம் நடிச்சிருப்பாங்க, அவங்க அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அழகாக அந்த ஷர்ட்டெல்லாம் அப்படி விரிச்சு வச்சுட்டு அந்த ஹேர் ஸ்டைலாம் தூக்கி விட்டுட்டு அப்படியே மாஸாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. தளபதினாலே நமக்கு அந்த ஃபோட்டோ தான் மைண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ் வந்து கொடுத்துருக்காரு ஹரிஷ் கல்யாண். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்து ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாராம். ஸோ ஸ்டாருங்கிற படத்தில் இந்த மாதிரி கெட்டப்பிலாம் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் இந்த ஸ்டாருங்கிற படம் வந்து மேபி பயோகிராஃபியாக இருக்குமோ, ரஜினி சாரோட பயோகிராஃபியாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இருக்கலாம், இருக்கலாம் தெரியல. அண்ட் பயோகிராஃபின்னு சொல்கிறப்போ தான் மாதவன் மேடி இருக்கார் இல்லையா. ஸோ மாதவன் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேன் வந்து ஒரு ரட்டன் டாட்டாவுடைய பயோபிக்கை வந்து மாதவன் சார் பண்ண போகிறதா சொல்லி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த போஸ்டர் பார்த்தோன்னே எல்லோரும் வா ஒண்டர்ஃபுல், இப்போ தான் சூரிய போட்டும்போது அடுத்து மாதவன் வேறு லெவல் ஆக்டிங்கிலே இப்போ கிழிச்சு தொங்க விட போகிறாரு, அதை பார்த்து ஏகப்பட்ட பேர் இன்ஸ்பயர் பண்ண போகிறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட ரட்டன் டாட்டாவை பிடிக்கும். அவர் ஒரு ஹியூமன் பீயிங்காக இந்தியாவில் எல்லாருக்குமே பிடிக்கும், வேர்ல்ட் லெவலையும் எல்லாருக்கும் பிடிக்கும், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே வந்துச்சுன்னா வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம்பா அப்படின்ற மாதிரி நின்னப்போ மாதவன் வந்து ஒரு போட்டார், என்னென்னா இது கனவாக இருந்திருக்கு, என்ன பண்ணுறது, இது வந்து உண்மை இல்லை, அது எந்த விதத்துலேயும் வந்து நாங்கள் எந்த மூவுமே அதுக்கான மூவே பண்ணது கிடையாது, அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணதில்லை, தட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேன் மேட் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சின்ன வருத்தம் தான், மேபி ஃபியூச்சரில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் டேரக்டர்ஸ் நம்ம சுதா கங்கரா அவங்களாம் பார்த்தாங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, என்ன ஆக போகுது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நம்ம எந்த நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விமல் பற்றி ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து நம்ம விமலை வந்து பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சு. அவர் அப்புறமா வந்து சில இஷ்யூஸ்லாம் மாட்டினா, அந்த லாக்டவுன் பீரியடில் சூரிய கூட எங்கேயோ வெளியில எல்லாம் தங்கியிருந்ததாக வந்து ஒரு சின்ன சின்ன நியூஸ்லாம் வந்தது. பட் இப்போ என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஒத்த சேர்ப்பு படம்லாம் பார்த்துருப்போம், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸில் வந்து ஷூட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒன் ஷாட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் வந்து எடுக்க போகிறாங்க. யாரை வச்சு எடுக்க போகிறாங்கன்னா, விமல் வச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ ஒன் ஷாட் ஃபிலிம்ங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க் தான், சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க் தான். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடியே சில படங்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்திருந்தாங்க. பட் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஓகே விமல் சாரை வச்சு ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த பந்து நாலு ரன்னு ஒரு விக்கெட் அப்படின்னு ஒரு படம் ஒருத்தர் எடுத்திருக்காரு, அவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர். ஸோ விமலை வச்சு இவர் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா விமல் வந்து எப்போவுமே வந்து நம்ம கிராமத்து கேரக்டர், அப்புறம் ரொம்ப ஃபன்னியான கேரக்டர், சூரிய கூட இருந்தார் நல்லா இருப்பார். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரெஸிங்கான ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங் ரோலில் அவர் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாரு, எப்படி வந்து அவுட்புட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுது. ஸோ ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னென்னா தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து சேலஞ்சிங்கான விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற போது இட் இஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் இதுக்கப்புறமா நான் உங்களை ரெகுலராக செய்திகள் வாசிப்பதில் சந்திப்பேன், அப்பப்போ வரலன்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அண்ட் அன்டில் தன், திஸ் இஸ் நைவிங் சைனிங் ஆஃப், டேக் கேர், பை பை, ஸ்டே சேஃப், பி ஹாப்பி. தூய கல்ச்சர்க்கு என்னைக்கு மீஹா ஆயில்.